முதல்ல இந்த பெண்ணை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யாந்திரங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். யாந்திரனா இப்போ நாம பாக்குற கார்ட்டூன்ல இருக்க பார்பி மாதிரி அங்க ஜப்பான்ல இருக்க அனிமேல வர பிரபலமான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த யாந்திரே. இந்த யாந்திரங்கிற கதாபாத்திரம் பார்க்க ரொம்ப அழகாவும் அளவுக்கு அதிகமான காதலையும் வெளிப்படுத்துற மாதிரியும் காட்டப்பட்டிருக்கும். அதுல அந்த காதல் ஒரு கட்டத்துக்கு மேல அளவுக்கு அதிகமாகி அதனால இந்த கதாபாத்திரம் ரொம்ப ஆக்ரோஷமா நடக்கிற மாதிரியும் சில சமயங்கள்ல பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்யற மாதிரியும் காட்டப்பட்டிருக்கும். ஏன் சில சமயங்கள்ல கொலையும் செய்யப்படுற மாதிரியும் காட்டப்பட்டிருக்கும். அது மாதிரியே தான் ரியல் லைஃப் யாந்திரன்னு சொல்லக்கூடிய இந்த யூகோ டகோவுக்குற இந்த பெண்ணும் தன்னோட காதலுக்காக கொலை செய்ய பார்த்திருக்காங்க. ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க கொலை செய்ய பார்த்தது இவங்க உயிருக்குயிரா காதலிச்ச இவங்களோட காதலனையே கொலை செய்ய பார்த்தது தான். இவங்களோட காதலுக்காக இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இவங்களோட காதலனையே கொலை செய்ய ஒரு கத்திய அவரோட வயிற்றுல குத்தி அவரை கொலை செய்ய பார்த்திருக்காங்க. அவரை எதுக்காக கொலை பண்ணினாங்கன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. May 23, 2019 அன்னைக்கு மாலை டோக்கியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதில் பேசினவங்க எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு நபர் பயங்கரமாக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு உதவி கேட்டு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஒரு போலீஸ் டீம் அந்த அட்ரஸுக்கு போய் அந்த சத்தம் வர்ற அந்த வீட்டோட கதவை உடைச்சு உள்ளே போய் சரியாக May 3, 50 யூகோவை கைது பண்ணுறாங்க. யூகோவை கைது பண்ணியதும் அவங்க கொலை செய்ய கத்தியால் குத்திய அந்த நபரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த நபரையும் காப்பாற்றுறாங்க. அவரை காப்பாத்தினதுக்கு அப்புறமா யூகோ கிட்ட விசாரிக்க போன போலீஸ் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அவனை ரொம்பவும் லவ் பண்றேன், ஆனா என்னால அவனுக்கு உதவி பண்ண முடியல, அதனால அவனை கொலை பண்ணிட்டு அவன் சாகுறத அவன் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு நானும் அவன் கூடவே சாக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தன்னோட பெயர் யூகோ டகோவோக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக தன் காதலிச்ச பையனையும் கொலை செய்ய பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. யூகோ டகோவோக்கோ அவளோட குடும்பத்திலிருந்து தனியாக வெளியே வந்து ஒரு கிளப்பில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அங்கே தான் இவங்க இவங்களோட காதலரான ஃபீனிக்ஸ் லூனாவை சந்தித்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. யூகோவுக்கு ஃபீனிக்ஸ் மேலே காதல் வர முக்கியமான ஒரு காரணமாக அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபீனிக்ஸும் தன்னை மாதிரியே அவரோட குடும்பத்திலிருந்து தனியாக வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து தான் தான் காதல் செஞ்சதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தான் May 22 அன்னைக்கு ஃபீனிக்ஸ் கிளப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த சில கஸ்டமர்ஸ் ஃபீனிக்ஸ் கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிறாங்க. அதோட உச்சமாக ஃபீனிக்ஸ் தன்னோட உடைகளையும் இழக்கிற மாதிரி ஆகுது. இதையெல்லாம் நேரில் பார்த்த யூகா ஃபீனிக்ஸ் கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொருட்களை எடுத்து வைக்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறா. அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் May 23 அன்னைக்கு ரெண்டு பேரும் யூகா வீட்டுக்கு வந்து அங்கே பார்க்க வேண்டிய வேலைகளெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யூகா எழுந்து அவங்க மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஃபீனிக்ஸோட வயிற்றுல குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் வழியில கத்த அந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீடுகளில் இருக்க சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுக்க அவங்களும் சரியான நேரத்தில் வந்து யூகாவை கைது பண்ணி ஃபீனிக்ஸை காப்பாற்றிடுறாங்க. உடனே இந்த சம்பவத்தை பற்றி ஆன்லைன்லையும் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. அப்போதான் சிலர் இந்த யூகாவோட கேரக்டர் பார்க்க அனிமேல வர்ற யாந்திரை மாதிரி இருக்குன்னு சொல்லி யூகாவை ரியல் லைஃப் யாந்திரைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் யாந்திரை பற்றி முன்னாடி சொன்னேன்னு. இதை தொடர்ந்து யூகா பற்றி வெளியே தெரிஞ்சதும் சிலர் யூகாவுக்காக ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அதுல ரெண்டு நாளில கிட்டத்தட்ட 4,000 USD கலெக்ட் பண்ணி அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூகோ டகோவோக்கோ அவங்க கொலை செய்ய முயற்சி பண்ணினதுக்காக 3 வருஷம் 6 மாதம் சிறை தண்டனை பெற்று இப்போ சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. 2023 இல்ல 2024 அவங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது.